கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் சி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாபிக் ஹைரைட்டிங் வந்து என்னென்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்போ என்ன மாதிரி ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக அதே மாதிரி ஆகுதா, இல்லை ரிப்பீட்டடாக அதே எக்ஸ்பிரஷன் திருப்பி ஆகுதா, அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதா, இதெல்லாமே ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ இதில் வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த எஸ் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது. இதில் வந்து என்ன கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் மூணு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸு, ஸ்விட்ச்சு சொல்லி மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு லாஜிக் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதான் டிசிஷன் மேக்கிங் டேபிளில் கண்டிஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூவாக ஃபால்ஸான்னு பார்க்க போகிறாங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்ததுன்னா திருப்பி இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறதா இந்த டயக்ராமோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோடில் எடுத்தோம்னா இஃப்ன்றது வந்து ரிசர்வ்டு வேர்டுன்னு சொல்லி ஆல்ரெடி லைப்ரரியில் வந்து இருக்கும். ஸோ இஃப் அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இப்போது இஃப் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம ட்ரூவோ ஃபால்ஸோ எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு டென்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸஸ் ஈக்குவல் டு டென்னாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இது ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இப்போ வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இஃப்பில் வந்து கண்டிஷன் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் டென்னாக இருந்ததுன்னா ஏ வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் இல்லாட்டினா ஒய் வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ இஃப் கொடுத்து ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணி, இல்லையா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி டயக்ராம் போட்டுறது தான். இதோடது எப்படி இருக்குன்னா இஃப் எல்ஸ், இஃப் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்னாக இருந்தால் எக்ஸ் இஸ் பிக்கு, எல்ஸ் எக்ஸ் இஸ் ஸ்மால், அந்த மாதிரி நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஸோ அந்த இஃப்புக்கும் எல்ஸுக்கெல்லாம் செமிகோலன் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூக்கு மட்டும் செமிகோலன் கொடுத்தா போதும். அதுக்கு கொடுத்தோன்னா கோலனோ ஏதோ ஒன்று கொடுத்தா எரர் வரும். அடுத்து பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லி பார்க்கலாம். பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம சின்டாக்ஸில் வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு டென் அப்படின்னு கொடுத்தோன்னா இது தான் கொடுக்கணும், இந்த ரெண்டு ஈக்குவல் டு கொடுக்கணும். எக்ஸஸ் நாட் ஈக்குவல் டு டென்னுனா நாட் ஈக்குவல் டுக்கு இந்த சிம்பல், கிரேட்டர் தென்னுக்கு இந்த சிம்பிளு, லெஸ் தென்னுக்கு இந்த சிம்பிளு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு இந்த சிம்பிள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். நீ அதே ரெண்டு சிம்பிள் ரெண்டு ஈக்குவல் டு கொடுக்காமல் ஒரு ஈக்குவல் டு மட்டும் கொடுத்தா எரர் வரும். நாட் ஈக்குவல் டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஈக்குவாலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் டபுள் இது கொடுத்தா தான் அந்த அக்செப்ட் பண்ணுவோம் தான் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸோட இது. அதுக்கப்புறமேட்டு பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் எடு வந்து சி டஸ் நாட் ஹாவ் அ பூலியன் டேட்டா டைப், தேர் ஃபோர் சி கம்பேர்ஸ் த வேல்யூ ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அகேன்ஸ்ட் டு ஜீரோ டு டிட்டர்மைன் இஃப் தே ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். If the value is true, then the result is implicitly assumed to be false. If the value is different from the zero, then the result is implicitly assumed to be B. ட்ரூ. சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ஜாவா ஹாஸ் அ பூலியன் டேட்டா டைப். இங்கே வந்து பூலியன் டேட்டா டைப்புன்றது வந்து எதுவுமே சி வந்து அக்செப்ட் பண்ணாது, அதோட அட்வான்ஸ் லெவலில் தான் சி சி ப்ளஸ் ப்ளஸில் தான் அக்செப்ட் பண்ணுவோம். அதனால் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லி பார்த்தோன்னாவே சில இப்படி தான் இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கோ. சில இதில் சி சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் வந்து எடுத்துக்காது, எரர் காட்டிடும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஈக்குவல் டூ ஒரு ரெண்டு ஈக்குவல் டூன்னு போடணுன்னா அந்த இடத்துல ரெண்டு ஈக்குவல் டூ கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ பிளாக் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துட்டோன்னா பிளாக் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து பண்ணுறது தான் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக்குள்ளே ரெண்டு மூணு லைன்ஸ் நம்ம டைப் பண்ணுறோம்ல அதுதான் பிளாக் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பிரேஸ் என் பிரேஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். இதுதான் சின்டாக்ஸ் ரூல் ஃபார் பிளாக் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சின்டாக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதிடலாம்.
அடுத்தது வந்து இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட்லேயும் பிளாக் ஓப்பன் பண்ணி உள்ளே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ், பிளாக் ஓப்பன் பண்ணி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இஃபெல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டோட்டல் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வந்தால் எரர், இல்லையா என்னவோ டோட்டல் வந்து பிரிண்ட் பண்ண இல்லை இதோட இன்ட்டு பண்ணி போடு அந்த மாதிரி நம்ம கொடுக்குறது தான் இந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இஃபெல் ஸ்டேட்மெண்ட் இது வந்து சும்மா சின்டாக்ஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, இதே நம்ம கொடுக்கணும்னு இல்லை நம்ம வேறையும் கொடுக்கலாம். நெஸ்டட் இஃபெல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கண்டிஷன்ஸ் இது இல்லாட்டினா இது இது அப்படின்னு சொல்லி வரப்போ நம்ம இந்த இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஒரு வகையான ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை ஒருத்தவங்க ஒரு ஏதாவது அடிஷன் ஆப்ஷன் இருக்கும், இன்னொரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷன், இன்னொரு டிவிஷன் ஆப்ஷன், அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேஸை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்விட்சை நம்ம போடுறப்ப அது ஒர்க் ஆகணுன்ற மாதிரி அந்த ஸ்விட்சு எந்த 1 ஸ்விட்சை கிளிக் பண்ணால் அதோட எக்ஸிக்யூஷன் நடக்கணும், 2 அதோடது அந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் அசோசியேட் பண்ணி நடக்கிறதுக்கு அந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விட்ச்னாவே பிரேக்குன்றது கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஆகி ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடணும், 2 கொடுத்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அது வெளியே வந்துடும், இல்லைனா அடுத்த கன்யூ ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம மல்டிப்ளிகேஷன் 2 கொடுத்துருக்கோன்னா 2 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும், கண்டிப்பாக பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்தே ஆகணும் எல்லாத்துலேயும். அது செமிகோலன் தான் நம்ம கொடுக்கும். கேஸ் 1 கேஸ் 2 கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்விட்ச் ஆப்ஷன் ABCDன்னு கொடுத்துருக்கோம், டிஃபால்ட் ஏன்னு கொடுத்தா கவுண்ட் +++ பிரேக் ஆகி வெளியே வந்துடும், பீன் கொடுத்தா கவுண்ட் +++ பிரேக் ஆகி வெளியே, அந்த மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். டிஃபால்ட் இல்லை எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட்டாக இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு கொடுத்துருப்பாங்க. எதுவுமே சில பேர் கொடுக்காமல் என்ட்ரு அடிச்சிருவாங்க. அப்போ தேங்க்யூ ஃபார் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்னதோ ஒன்று நம்ம கொடுக்கறதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை. இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டீஃபால்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த டீஃபால்ட் வந்து ஆல்ரெடி நம்ம லைப்ரரியில் வந்து ப்ரின் பில்ட் பண்ணியிருக்கனால இது வந்து ரிசர்வ் வேர்டு, ஸோ இது வந்து எரர் காட்டாது நமக்கு, அது வந்து நீங்கள் டீஃபால்ட்னே கொடுத்துடலாம். ஸோ அதுதான், இது வேறு எந்த வேல்யூஸும் ப்ரிண்ட் பண்ணாது, டீஃபால்ட்டாக இது ஏதோ நம்ம என்ன கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதை ப்ரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்துட்டு இன்டீஜர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், பைட் ஷார்ட் இன்ட்டு இன்ட்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும், இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. இது வந்து இம்ப்ளிசிட்டியாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்றது வந்து இதுவுமே ஸ்விட்சுன்ற வேர்டுமே வந்து கீவேர்டோட நமக்கு மேட்ச் ஆகி தான் இருக்கும். ஸோ இதுக்கும் எரர் காட்டாது, ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், அதில் எரர் காட்ட சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்விட்ச் கேஸில் வந்து இது ரெண்டுமே ஸ்விட்சு கேஸ், இது ரெண்டுமே ரிசர்வேஷன் வேர்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்விட்ச் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு கேஸ் value 1 அப்படின்றது நீங்கள் ABCD 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துடணும். அந்த மாதிரி கேஸ் value 2 அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரேக் கொடுத்துறது, கேஸ் 3 கொடுத்து அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றது அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுடைய வேலை. அடுத்தது வந்து ரிப்பிட்டேஷன் இன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ சில ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி அப்போ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு n=10,000 வேல்யூ வர இருக்குது அப்படின்னா அந்த 10,000 நமக்கு ரிப்பீட் ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா வைல் ஃபார் டூ வைல் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. வைலு ஃபாரு டூ வைலுன்னு சொல்லிட்டு ஸோ ரிப்பிட்டேஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி லூப் இருக்குன்னா இப்போ ரிப்பீட்டிங்கான்னு கேட்கும், எஸ்ஸாக இருந்ததுன்னா ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், யூஸ் கவுண்டிங்னு வரும், இல்லாட்டின்னா நோ ரெக்வர்டு நோன் வந்துடும். இங்கே வந்து யூஸ் 1 ஆஃப் த கண்டிஷனல் லூப், சென்சேஷனல் கண்ட்ரோல், என்ஃபைல் கண்ட்ரோல், இன்புட் வேலிடேஷன், ஜென்ரல் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா எத்தனை டைம்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்கிறப்போ ஒன்றுனா நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்கோ அதை ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ கம்பேரிஷன் ஆஃப் லூப் சாய்ஸஸ்னா கைண்டுனா கவுண்டிங் லூப்பு, சென்சேஷனல் கண்ட்ரோல் லூப்பு, என்ஃபைல் கண்ட்ரோல் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து மெனி டைம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து கவுண்ட் இத்தனை தடவை x=10 அன்டில் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 10 வர வரைக்கும் இதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறப்போ அங்கே வைல் லூப் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஸ்பெசிஃபைட் வேல்யூ வர வரைக்கும் லூப் பண்ணிங்கன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபைல் என்னென்ன எத்தனை லிஸ்ட்டாக இருக்கோ அதுவும் ஃபைல், இது எல்லாமே வைல் ஃபார் லூப் வச்சு யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா?
இன்புட் வேலிடேஷன் லூப்பு ஜென்ரல் கண்டிஷனல் லூப்பு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ இன்புட் வேல்யூ அவங்க கொடுக்குறது வந்து எப்போ வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் வருதோ அது வரைக்கும் அவங்க என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி திருப்பி அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அங்கே டூ வைல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரல் கண்டிஷனல் லூப் அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராசஸ் ஆஃப் டேட்டா யூஸிங் அ டிசைட் கண்டிஷன் இஸ் மெட். ஒரு கண்டிஷன் மெட்டாகிற வரைக்கும் அது திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் அஞ்சு வகையாக சொல்கிறாங்கப்பா. கவுண்டிங் லூப்பு, சிக்வன்ஷியல் கண்ட்ரோல் லூப்பு, எண்டு ஃபைல் கண்ட்ரோல் லூப்பு, இன்புட் வேலிடேஷன் லூப்பு, ஜென்ரல் கண்டிஷன் லூப். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். கவுண்டிங் பண்ணி வர்றது எல்லாமே கவுண்டிங் லூப்பு. சென்சேஷனல் கண்ட்ரோல் லூப்னா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்பெஷல் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் பண்ணுறது. எண்டு ஃபைல்னால் கடைசியாக ஃபைல் எண்டாகிறப்போ யூஸ் பண்ணுறது எண்டு ஃபைல் லூப்பு. இன்புட் வேலிடேஷன் பண்ணுவாங்கள்ல, இந்த பேர் மேட்ச் ஆகிற வரைக்கும் இது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஜென்ரல் கண்டிஷனல் லூப்னா ஜென்ரலாக ஒரு கண்டிஷன் கொடுத்து அது வரைக்கும் பண்ணுன்னு சொல்லி. அப்போ இது எல்லாத்துலேயுமே வைல் ஃபார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரிப்பீட்டடாக வந்து அந்த வேலிடேஷன் வர்றப்போ மட்டும் டூ வைல் லூப் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வைல் ஸ்டேட்மெண்ட் இன் சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சின்டெக்ஸ் ஆஃப் வைல் ஸ்டேட்மெண்ட் இன் சியில் வந்து வைல் வைலுன்னு நம்ம கொடுக்குவோம். கொடுத்துட்டு உள்ளே வந்து லூப் ரிப்பீட்டேஷன் கண்டிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படி வர வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ அது ட்ரூவாக இருக்க வரைக்கும், இது இன்ஃபைனட் லூப் மாதிரி திருப்பி திருப்பி அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறது. இங்கே வந்து வைல் கவுண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்டீஜராக லெஸ் தென் 7 இருந்ததுன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் இதை பிரிண்ட் பண்ண, ரேட் வந்து பிரிண்ட் பண்ண, மொத்தம் ஹவர்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ லெஸ் தென் 7 வர வரைக்கும் இந்த எக்ஸிக்யூஷன் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ 8 ஆகுதோ அப்போ அந்த ப்ராசஸ் நிப்பண்டிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கண்ட்ரோல் லூப். இப்போ வந்து வைல் லூப்பில் வந்து டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு டயக்ராம் இந்த மாதிரி ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பண்ண, எக்ஸி இல்லையா எக்ஸிட் ஆகி ஃபால்ஸ் ஆகி வெளியே வந்துடு. அதுதான் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார் இனிஷியலேஷன் எக்ஸ்ப்ரெஷன் வரும், லூப் ரிப்பீட்டேஷன் கண்டிஷன் அப்டேட் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று வரும். ஐ ஈக்குவல் டு 0 ஒன்று இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஐன்னு ஐயோ என்னோ எக்ஸோ ஏதோ ஒன்று இனிஷியலைஸ் பண்ணுவோம். அப்புறம் எவ்வளோ தூரம் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும், 10 எக்ஸிக்யூட் பண்ணும், ஐ ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி கொடுக்குறது. அண்டு ப்ளஸ் 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 எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இந்த 3 லூப் எக்ஸ்ப்ரெஷன் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி தான் சின்டாக்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார் கவுண்ட் வந்து எம்ப்ளாயி 0 இருக்கும், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எவ்வளோ வரை கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஐ ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா. அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்பர் 7 நான் கொடுக்குறேன்னா 7 நம்பர் வரைக்கும் நீ திருப்பி திருப்பி இந்த லூப்பில் ஒவ்வொருத்தவங்களோட நேமை என்ட்ரி பண்ணி அவங்களோட அவங்களோட ஹவர்ஸ் ஒர்க் பண்ண ஹவர்ஸ் அவங்க பே ஸ்கேலு அவங்களோட டோட்டல் பே இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்டர் பண்ண அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன்னா ப்ளஸ் ப்ளஸ்ன்னு முன்னாடி கொடுத்தோன்னா இன்க்ரிமெண்ட்டு, அதுவே முன்னாடி கொடுக்குறோன்னா இப்படி கொடுக்குறது வந்து இன்க்ரிமெண்ட்டு, மைனஸ் மைனஸ்ன்னு கொடுத்தா டிக்ரிமெண்ட் மைனஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபார் லூப்போட ஆப்ஷன் இருக்கும். எங்கள் இடத்துல இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுமோ அங்கே இன்க்ரிமெண்ட், எந்த இடத்துல டிக்ரிமெண்ட் கொடுக்கணுமோ அங்கே டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிஃபிக்ஸு போஸ்ட்ஃபிக்ஸ்னால் என்னென்னா ஐக்கு முன்னாடி போகிறத ப்ரிஃபிக்ஸும் ஐக்கு பின்னாடி போகிறத போஸ்ட்ஃபிக்ஸும் சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி போகிறத ப்ரிஃபிக்ஸாகவும் ஐக்கு பின்னாடி போகிறத போஸ்ட்ஃபிக்ஸாகவும் சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் என்ன பண்ணும், போஸ்ட்ஃபிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா 3 ஐ ப்ளஸ் 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 அப்படின்னா அப்படியே 3 இருந்ததுன்னா அடுத்து 3 பிரிண்ட் ஆகும். அதே இந்த பக்கம் இருக்கல கொடுத்தோன்னா இன்க்ரிமெண்ட்டு, இது வந்து த வேல்யூ ஆஃப் ஜே இஸ் இன்க்ரீஸ்ட், த வேல்யூ ஜே இஸ் நாட் இன்க்ரீஸ்டு. இப்போ வந்து ஐ ஜேயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. 3 இப்போ 2 இருக்குன்னா 3, 4, 5 சொல்லி இன்க்ரீஸ் ஆகுமா. இது வந்து ஜேயோட வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும், மைனஸ் பண்ண சொல்லிட்டு கீழே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக ரெண்டுமே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் தான், ஆனால் இங்கே வந்து ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது, இங்கே வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டூ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து
எப்போ வரைக்கும் அந்த கண்டிஷன் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ அது வரைக்கும் திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இரு. டூ ஸ்டேட்மெண்ட் வைல் லூப்பில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அந்த 10 வர வரைக்கும் ரிப்பீட்டடாக அந்த லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டூ வைல் லூப்போட ஸ்டேட்மெண்ட்டோட இது. இதோட இந்த இது முடிஞ்சது. இதோட சின்டாக்ஸ் எப்படின்னா ஃபைண்ட் ஈவன் நம்பர் இன்புட்னு கொடுத்து ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறோம், அதை வாங்கிக்குது. வாங்கிட்டு அது வந்து அதோட ஃபார்முலா என்ன வேல்யூ பட் 5 கொடுக்கணும்னா 5 modulus of 2 போடுறோம். அப்போ அதோட கீழே வந்து கோஷன்ட் வந்து நமக்கு 1 ரிமைண்டர் வந்து 1 வருது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்றப்போ 5ன்ற வேல்யூ வந்து நெகட்டிவ் ஈவன் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணிடும், இல்லைன்னா பாசிட்டிவ் ப்ரிண்ட் பண்ணோம். எப்போ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்ற 0 வருதோ அது வரைக்கும் திஸ் லூப் வில் ரிப்பீட் இஃப் த யூசர் இன்புட் ஆட் நம்பர் அவர் பண்ணார்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஈவன் நம்பர் கொடுக்குறாதோ அப்போ தான் அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து நம்ம டூ வைல் லூப்பு. என்னோடய வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் சி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாபிக் ஹைரைட்டிங் வந்து என்னென்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்